செம்மையா இருக்கும். எப்பவுமே தலைவர் படம்னா வேற லெவல் தான். இது வரைக்கும் 35 வாட்டி மேல பாத்திருக்கேன். அதே மாதிரி தலைவரோட பர்த்டேனா எந்த ஸ்பெஷல் ஷோ வந்தாலும் மிஸ் பண்ணாம கண்டினியூவா பாத்துட்டு இருக்கேன். அந்த பாட்டு வரப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து தலைவரே மறந்துட்டேன். மீனா மேம் பார்க்க ஆரம்பிச்சேன். ரொம்ப அழகாக இருந்தாங்க மீனா மேம். சீரியஸாக இது பாட்டு அடிக்கடி நான் வீடியோ சாங் அடிக்கடி யூடியூப்பில் பார்ப்போம். ஆனால் ஸ்க்ரீனில் பெருசாக பார்க்குறப்ப மீனா மேம் ரொம்ப அழகாக இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாங். ஆக்சுவலி மீனா மேம் இதில் ரொம்ப எனக்கு பிடிக்கும். இந்த சாங் சூப்பராக என்ஜாய் பண்ணோம். ரொம்ப ஜாலியாக இருந்தேன். வீட்டில் வந்து 100 வாட்டிக்கு மேலே நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த வாட்டி டேரக்டர் ஹிம்செல்ஃப் அண்ட் ஹீரோயினோட பார்க்கும்போது சூப்பர் த்ரில். அண்ட் தியேட்டரில் பார்த்து அந்த ஃபர்ஸ்ட் ஷோ எப்படி இருக்கும்னு நான் அப்போ பார்க்கல. அதை இப்போ வந்து ரீக்ரியேட் பண்ணி காமிச்சிட்டாங்க. என்ஜாய் தரலி. சொல்றாரு கேட்கறதும் அது வந்து தலைவர் படத்துக்கு மட்டும் தான் ரீரிலீஸ்ங்கிறது பொருந்தும். வேற எதுக்கும் பொருந்தாது. தலைவரோட ஸ்பெஷாலிட்டியா ஒரு காமெடி தான். அவர் எவ்வளவு என்ஜாய் பண்ணீங்க? ஐயோ ரொம்ப மனுஷன் அநியாயத்தை பண்ணுவாரு. அது சைலண்டா இருந்து திடீர்னு நம்ம குபீர்ல சிரிக்க வச்சு பாரு எப்படி பண்ற டக்கு டக்கு டக்குன்னு அந்த ஆக்ஷன் மாத்துறதும் தெரியாத மாதிரி அதை பண்றதுங்கிறது. உங்களுக்கு எந்த டயலாக் பிடிச்சது? நான் சொல்வேன், கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காதது கிடைக்கவே கிடைக்காது. இது டெஃபினெட்லி 6 to 60 இயர்ஸ் வந்து கண்டிப்பாக பொருந்தும்.